हाय गाइस वेलकम बैक टू अवर चैनल। इस वीडियो में हम पाक पोरोम अप्डीना नींगे अन्ना यूनिवर्सिटी ले एमबीए एमसीए एंड एमएससी एसएस करसल पन्नो अप्डी नेनचिरुंदीना अदुक्कु ओरु एंट्रेंस एग्जाम इरुक्कुंगे अदु पेर दान D2020। इदुक्कु D2020 मट्टुम दान एलिजिबिलिटीया अप्डीन केट्टीना इल्लंगे टैंसेट 2020 एलिजिबिलिटी दांगे। नींगे करसल जॉइन पन्नुन्नु नेनचिंगना टैंसेट मार्क वच्चु जॉइन पन्निक्कलांग। डिस्टेंस एजुकेशन एलिजिबिलिटी टेस्ट 2020 पी ए वीडियो नम्बर चेनल पोस्ट पड़ो वीडियो पाकलना मोदे पाटेटें अब वीडियो उ लिंक डिस्क्रिप्शन इत वीडियो अड़क इंस्ट्रक्शन डीटेलटा पाकपर वांग वीडियो को पाकल नहीं अन्ना यूनिवर्सिटी एमबीए करस पड़नों अब ना अगेल पड़म चेन्नई कोयंबत्तूर मधुरे नागरकोविल तिरुची विलुप्पुरम आगे इतना अन्ना यूनिवर्सिटी एल्लातिलुम एमबीए टाइप्स ऑफ कोर्स अब एमबीए जनरल मैनेजमेंट एमबीए टेक्नोलॉजी मैनेजमेंट एमबीए मार्केटिंग मैनेजमेंट एमबीए ह्यूमन रिसोर्स मैनेजमेंट एमबीए फाइनेंशियल सर्विस मैनेजमेंट एमबीए हेल्थ सर्विस मैनेजमेंट एमबीए हॉस्पिटलिटी एंड टूरिज्म मैनेजमेंट एमबीए ऑपरेशंस मैनेजमेंट इतने कोर्स यद वेमो नहीं पड़ा एलिए टू इयर्स कोर्स दांग। अत एलिजिबिलिटी पाती मिनिमम और डिग्री पास पड़ो अत डीट अब टैंसेट 2020 एमबीए एंट्रेंस एक्साम एलुदिरुक्कणुंगे। अडुत्तु एमसीए अप्पडिनु पार्त्तोम्ना इदुम रेंडु वर्ष कोर्स तांगे इदु चेन्नैयिल मट्टुम्தான் இருக்குங்க நீங்க சென்னை அண்ணா யுனிவர்சிட்டில மட்டும்தான் பண்ண முடியும் வேற எங்கயுமே எம்சிஏ பண்ண முடியாதுங்க கரஸ்ல। அடுத்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படினு பார்த்தோம்னா இதுவும் 2 வருஷ கோர்ஸ் தாங்க இதுக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கிடையாது। எம்சிஏ கான எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா நீங்க பிசிஏ அப்படி இல்லனா பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படி இல்லனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும்ங்க அதுக்கு 50% மார்க் எடுத்துக்கணும். அடுத்து 45% மார்க் ரிசர்வ்ட் கேட்டகரி எடுத்துக்கணும்ங்க। இதற்கும் நீங்க டிட் அப்படினா டான்சர் 2020 எம்சிஏ கான என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதி இருக்கணும்ங்க। நெக்ஸ்ட் இந்த एंट्रेंस टेस्ट आनது ஒரு வருஷத்துக்கு ரெண்டு தடவை நடக்குதுங்க। ஒன்னு அகாடமிக் இயர்ல நடக்குது இன்னொன்னு காலண்டர் இயர்ல நடக்குதுங்க। அகாடமிக் இயர்னா ஜூன் ஜூலையிலேயே இந்த எக்ஸாம் நடந்து அட்மிஷன் முடிஞ்சிருங்க। அடுத்து பிப்ரவரி மாசம் இந்த எக்ஸாம் நடந்து அப்போ ஒரு அட்மிஷன் நடக்குங்க। நீங்க ரெண்டுல எது உங்களுக்கு ஓகேன்னு தோணுதோ அந்த எக்ஸாம் எழுதி நீங்க அட்மிஷன் போட்டுக்கலாங்க। இப்போ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்திருக்காங்க இத நாம போன வீடியோல சொல்லிட்டோம். எண்ட்ரன்ஸ் டெஸ்ட் 18/10/2020 நடக்குது। कउंसलिंग अंड अडमिशन 31/10/2020 उ क्लासस् नवंबर सेकंड वीकल स्टार्ट पड़िड़वा एमबीए का सिलबस् पारें एंट्रेंस टेस्ट के डेटा अनालिसिस कंपैरिजन स्किल बेसिक क्वांटिटेटिव एबिलिटी अंड रिटन इंग्लिश इत नालूंग अत एमसीए का सिलबस् क्वांटिटेटिव एबिलिटी अनालिटिकल रीजनिंग लॉजिकल रीजनिंग कंप्यूटर अवेयरनेस अंड वर्बल एक्टिविटी बेसिक साइंस एक्सेट्रा और सब नोट्स कोना நீங்க 10th plus 2 and 3 இல்லனா 4 இயர்ஸ் பேச்சுலர் டிகிரி பேட்டர்ன் முடிச்சிருக்கணும்ங்க। உங்களோட டிகிரி சர்டிபிகேட் அப்படி இல்லனா ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் அப்படி இல்லனா எல்லா மார்க் ஷீட்டோட காப்பி இது எல்லாமே நீங்க அப்ளை பண்ணிருக்கணும்ங்க அட்மிஷன் அப்போ। அடுத்து நீங்க யுஜி டிகிரி ஆஃப் கேம்பஸ்ல பண்ணிருந்தீங்க அதாவது கரஸ்ல பண்ணிருந்தீங்க அப்படினா பிஜி டிகிரியும் கரஸ்ல பண்ண முடியாதுங்க। நீங்க இப்போ ஏதாவது ஆன்கோயிங்கா யுஜி டிகிரியோ இல்லை பிஜி டிகிரியோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா நீங்களும் இதுக்கு பண்ண முடியாதுங்க। நீங்கள் ஒன்று அப்ளை பண்ணால் எம்சிஏக்கு பண்ணணும் இல்லைனா எம்பிஏக்கு மட்டும் பண்ணணுங்க ரெண்டுக்கும் பண்ண முடியாதுங்க। இப்போது பாஸ் அவுட் ஆகியிருக்கிறவங்களுக்கு இன்னும் ஃபைனல் செமஸ்டர் முடியலை நீங்கள் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கான ஆப்ஷன் இருக்குது। என்ட்ரன்ஸ் டெஸ்ட் சென்டர் பாருங்கள் எம்பிஏக்கு எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை நாகர்கோவில் திருச்சி அண்ட் விழுப்புரம் இந்த 6 அண்ணா யூனிவர்சிட்டிலையும் சென்டர் இருக்குங்க। ஆனா எம்சிஏக்கு சென்னையில் மட்டும்தாங்க சென்டர் இருக்குது நீங்க என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அங்க தான் எழுதி ஆகணும். இப்போ என்க்ளோசர்ன்னு சொல்லி என்னென்னலாம் வேணும் அப்படி டாக்குமெண்ட் சொல்லிருக்காங்க பாருங்க। போன வீடியோல சொன்ன மாதிரியே நீங்க 650 ரூபாய்க்கு டிடி எடுத்துக்கணும். அடுத்து சொல்ல போற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி அதாவது உங்களோட சைன் கீழ போட்டு நீங்க அனுப்பணும். என்னன்னா எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் HSC மார்க் ஷீட் டிப்ளமோ சர்டிபிகேட் இருந்தா கன்சாலிடேட் மார்க் ஷீட் அடுத்து எல்லா செம்மோட மார்க் ஷீட்டும் அடுத்து 2019 பாஸ் அவுட்டா இருந்தீங்கனா உங்களோட ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் அதுக்கு முன்னாடியே பாஸ் அவுட் ஆயிருந்தீனா டிகிரி சர்டிபிகேட் அடுத்து உங்களோட டிசி டான்செட் 2000 மார்க் ஷீட் டான்செட் எழுதி நீங்க போறவங்களா இருந்தா டிட் எழுதி போறவங்களா இருந்தா டிட்டோட மார்க் ஷீட் அடுத்து உங்களோட பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸ் ஒன்னு
தென் உங்களோட ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணுங்க. இது எல்லாமே ஒரிஜினல்ஸ் கிடையாதுங்க, ஜெராக்ஸ் தாங்க அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஜெராக்ஸ் மட்டும்தான் அனுப்பணும். அடுத்து எம்பிஏக்கான ஸ்டடி சென்டர் எங்கெல்லாம் இருக்குன்னா, மெயின் கேம்பஸ்லேயே இருக்குங்க, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அண்ணா யூனிவர்சிட்டி, அடுத்தது சிஇஜி கேம்பஸ் அண்ணா யூனிவர்சிட்டி, அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அண்ணா யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ணா யூனிவர்சிட்டி. இது எல்லாமே சென்னைக்குள்ளேயே இருக்கிறதுங்க. அடுத்தது அவுட் சைட் ஆஃப் சென்னையில் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் அண்ணா யூனிவர்சிட்டி, கேஎல்என் இன்ஜினியரிங் காலேஜ் மதுரை, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பிட் கேம்பஸ் திருச்சி, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோயில் அண்ட் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம். இந்த இடத்துலலாம் எம்பிஏ டிகிரிக்கான சென்டர்ஸ் இருக்குங்க. அடுத்து உங்களோட அப்ளிகேஷனை எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு அடுத்தது நீங்கள் டிடி 650 ரூபாய்க்கு எந்த அட்ரஸ்க்கு எடுக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து செலெக்ஷன் அண்ட் அட்மிஷன் ப்ரொசீஜர் பாருங்கள். நீங்கள் D10 டான்செட் இது எழுதியிருந்தீங்கன்னா அதோட மார்க்கை வச்சு தாங்க உங்களை குவாலிஃபயர் பண்ணுவாங்க. நீங்கள் கவுன்சிலிங்கு போகும்போது உங்களோட எல்லா சர்டிஃபிகேட்ஸும் ஒரிஜினல் கொண்டு போகணுங்க. அது கூடயே ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஃபீஸை டிடியாக எடுத்து கொண்டுகிட்டு போயிருக்கணுங்க. அடுத்தது ஃபீஸ் டீட்டெயில் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது யூஜி டிகிரி தமிழ்நாட்டிலே பண்ணியிருந்தீங்கன்னா எம்பிஏ எம்சிஏ பண்ணுறதுக்கு 18,650 ரூபாங்க ஒரு செமஸ்டருக்கு மட்டும். இதில் 5,000 ரூபா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. அது யூஜியை வேறு ஸ்டேட்டில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 19,050 ரூபாங்க இதுலேயும் 5,000 ரூபா ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. அடுத்து செகண்ட் செமஸ்டர்லேருந்து ஃபைனல் செமஸ்டர் வரையும் உங்களுக்கு ஒரு செமஸ்டருக்கான ஃபீஸு 12,500 ரூபாங்க. அடுத்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, நீங்கள் கேர்ஃபுல்லாக உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். அடுத்து எம்பிஏ எம்சிஏ எம்எஸ்சிசிஎஸ் நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு ஸ்காலர்ஷிப்புமே கிடைக்கங்க. அடுத்து டிஃப்ரெண்ட்லி அபிள்டு பர்சன் வந்து டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் போர்டில் நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி தரணும். அந்த சர்டிஃபிகேட்டை இவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. அடுத்து உங்களுக்கு எந்த ஸ்டடி சென்டர் விருப்பமோ அந்த ஸ்டடி சென்டரை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். நீங்கள் ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அட்மிஷன் போட வரும்போது எல்லா சர்டிஃபிகேட்டையும் ஒரிஜினல் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை பற்றின வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் கரஸ் படிக்கிறதுக்கான டேட்ஸை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் படிக்கணும்னு நினச்சிருப்பாங்க, ஆனால் தெரியாமல் இருக்கும். நீங்கள் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்.